ரொம்ப நாளாகவே இந்த வீடியோ பண்ணணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். ஒரு ரெண்டு மூணு நாள் முன்னாடி பிரதம மந்திரி நரேந்திர மோடி பேசினார். அப்போ வந்து ஒரு நாள் ஜனதா கர்ஃபியூ அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறமா 5 மணிக்கு வந்து அந்த டாக்டர் நர்ஸ் யாரெல்லாம் அதுக்கு நேரம் பார்க்காம வேலை செய்கிறாங்களோ, அவங்க லைஃபை ரிஸ்கில் போட்டு வேலை செய்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் கைத்தட்டுங்க, ஒரு உற்சாகம் கொடுங்க அப்படின்னாங்க. அதை பார்த்துட்டு நம்ம ஊரில் இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து நம்ம அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கிறவங்களே, அதாவது வந்து பக்கத்தில் இருக்கிற குடியிருப்புகள்லேருந்து மக்கள் வந்து 12, 15, 20, 25 பேராக வெளில வெளில வந்து பேசிக்கிட்டே ஜாலியாக ஃபோட்டோ எடுத்துட்டு வீடியோ எடுத்துகிட்டே வாட்ஸ்அப் பண்ணாங்க. இது எந்த அளவுக்கு ஒரு சீரியஸான வைரஸ்னு பாதி பேருக்கு தெரியவே இல்லை. ஆக்சுவலி வந்து எங்கள் வீட்டில் வேலை செஞ்சவங்களுக்குலாம் லீவு கொடுத்து ஒரு 5-6 நாள் முடியாது அமிச்சாச்சு. டிரைவர்ஸ் எல்லாம் ஊருக்கு அமிச்சாச்சு. இதில் என்ன ரொம்ப முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு 1.5 மாதம் முன்னாடி நாங்கள் இந்தியன் டீமாக நியூசிலாண்டில் டூரில் இருந்தோம். அப்போ வந்து அங்கே சுற்றுலாக்கோ இல்லை வந்த சைனீஸ் மக்கள் எல்லாரையுமே வந்து பார்க்கும்போது அங்கேருந்த லோக்கல் மக்கள் எல்லாருமே ஒரு அச்சுறுத்தும் விதமாக பார்த்தாங்க. அதான் எப்படின்னா இவங்க வைரஸை ஸ்ப்ரெட் பண்ணிடுவாங்கோ அப்படின்னு. அதாவது இது என்னன்னா, இது வேர்ல்ட் வார் தான் ஆக்சுவலாக. யாரும் நம்ம மேலே திணிக்கலை, இது இந்த நேச்சரே, இந்த இயற்கையே நம்ம மேல திணிச்சிருக்கு. யாரு, அதாவது நம்மளோட ஜென்ரல் நேச்சர் எப்படின்னா, எல்லாரையும் பார்த்துட்டு இது இவன் தாண்டா காரணம், இல்ல இவங்க இப்படி பண்ணிட்டாங்க, அவங்க இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு யார் மேல இதை தூக்கி பழிய போடலான்னு பாப்போமே வழிய, இதுக்கு இதுதான் இப்போதைக்கு தீர்வு அப்படின்னு அதை ஒரு தனித்துவப்படுத்தி அன்னைக்கு என்ன அதுக்கான சரியான விடை அப்படிங்கறத நம்ம பார்த்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோவே பண்ண முடியாது. யாராவது இப்ப பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு எடுத்தோம்னா, அவரு நம்மளால தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதம மந்திரி நம்ம நாட்டுக்கு. அவர் என்ன சொல்றாரோ அதை அப்படியே ஃபாலோ பண்ண வேண்டியது நம்மளோட கடமை. அதாவது வந்து இந்த மாதிரி நேரத்தில் நான் சொல்றேன், உங்க எல்லாருக்குமே மாற்று கருத்துக்கள் எல்லாத்துலயுமே இருக்கலாம், பட் இந்த மாதிரி ஒரு நேரத்தில் அவர் கையெடுத்து கும்பிட்டார். அவர் சொன்னதுல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒரு யுனைடெட் ஸ்டேட்ஸ்லயோ இல்ல சைனாலேயோ இல்ல இட்டலியோ அங்க இருக்கிற ஹெல்த் சர்வீஸ், அதாவது அவங்களுக்கு ஹாஸ்பிட்டல் கொடுக்கக்கூடிய சர்வீஸுகள் பாத்தீங்கன்னா உலகத்தரம் வாய்ந்தது. அதாவது வந்து ஒரு சிட்டிசனுக்கும், அங்க ஒரு இருக்கிற குடிமகனோ குடிமகளுக்கோ அவங்க கொடுக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு வந்து எந்த நாட்டிலயுமே கிடையாது. நம்ம ஊர்ல இருக்கிற பல பேர்பட்ட பிரைவேட் ஹாஸ்பிட்டல்களே கிடைக்காத ஒரு சர்வீஸ் அவங்க கவர்மெண்ட் கொடுக்கும். அவங்களாலேயே இதை கண்டெய்ன் பண்ண முடியல அப்படின்னு ஒரு அச்சுறுத்தும் விதமா பிரதமர் பேசினது எனக்கு ஆக்சுவலி உள்ளேந்து ரொம்ப வலிக்குது. ஏன்னா அவர் எல்லா விதமான ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்து பரிசீலனை பண்ணதுக்கு பிறகு இந்த 21 நாள் லாக்டவுன் போட்டிருக்காரு. இதுல வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி, இந்த 21 நாள்ல வந்து நம்ம வேலைக்கு போயிடலாம். நம்ம அதாவது வந்து இது எப்படி என்ன கான்டெக்ஸ்ட் அப்படின்னா, நம்ம வந்து நான் வேலைக்கு போனோம், இன்னைக்கு நான் வேலைக்கு போனாதான் என்னோட மேனேஜர் சொல்லுவான், ஹெச்ஆர் சொல்லுவான், அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து நிறைய பேர் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து கேள்விப்பட்டேன். நம்ம இந்த பகுதியை கடந்து போகவே இல்லை அப்படின்னா நமக்கு வேலைன்னு ஒன்னே இருக்காது. அதுக்கு பின்னாடி நமக்கு அடுத்த தலைமுறைனே ஒன்னு இருக்கிறது கஷ்டம். அவர் என்ன சொன்னார்னா, இந்த 21 நாள் நீங்க பிடிக்கலன்னா 21 வருஷம் பின்னாடி போயிடுவோம் அப்படின்னாரு. அந்த 21 வருஷத்துக்கான எக்ஸ்பிளனேஷன் தான் நான் கொடுக்கறது. அதாவது எப்படி பரவும் அப்படின்னா, நம்ம இதை ஒருத்தனை தேடி போகிறதுக்குள்ள அடுத்த 10 கம்ப்ளைண்ட் வரும். நம்ம ஊர்களில் இருக்கிற ஹாஸ்பிட்டலோ டாக்டரோ இப்பவே வந்து ஓவர் டைம் வேலை செய்யறாங்க. அவங்களால அந்த விதமான ரஷ், அதாவது என்ன சொல்றாங்கன்னா, உலக போர்லயே வந்து 10% தான் ஃபெட்டாலிட்டி ரேட்டுங்கிறாங்க. அதாவது வந்து உலக போருக்கு 100 பேர் போனா 10 பேர் இறந்து போவாங்க அப்படிங்கிறாங்க. இந்த கொரோனா வைரஸ்ல கடந்த 2 வாரத்துல இத்தாலியில 5000 பேருக்கு இந்த வியாதி வந்ததுன்னா 500 பேர் செத்து போயிருக்காங்க. இதனால என்ன அர்த்தம்னா, 5000 பேருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது 500 பேர் செத்து போறாங்க. அதை தவிர வெளியில இருக்கிற நிறைய பேர் நடபானும் டைம் பாம். இது நம்ம யாருமே ரியலைஸே பண்றது கிடையாது. அதாவது என்னன்னா, நமக்கு வந்து முந்தானத்து வந்து கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்லேயே எல்லாம் அவங்கவுங்க ஊருக்கு போறாங்களாம். என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் சொன்னாரு, என்னன்னா இதை சான்ஸா எடுத்து சார் எனக்கு காஃபு கோல்டுன்னு சொல்லி வீட்டில் உட்காடுறாங்க அப்படின்னாங்க. நான் சொன்னேன், காஃபு கோல்டுன்னு வீட்டில் உட்காந்தா அதோட அவங்க இந்த நாட்டுக்கு எந்த விதமான ஃபேவரும் செய்ய முடியாது, யாரும் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறதுக்கே இல்லை. இந்த கொரோனா வைரஸோட பியூட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 7-8 நாளைக்கு அது இருக்குங்கிறதே உடம்புல தெரியாது பல பேருக்கு, அவங்க அவங்களோட இம்யூனிட்டியை பொறுத்தது. அந்த 7-8 நாளைக்கு அவங்களுக்கு இல்லைன்னு நினைக்கும் போது அவங்க ஆல்ரெடி ஒரு 100 பேர் 200 பேர் கொடுத்துருவாங்க அதை. ஏன்னா நமக்கு இல்லைன்னு நினைச்சு நம்ம டிராவல் பண்றோம்.
யோசிச்சு பாருங்க, கோயம்பேட்ல இருந்து சென்னை கோயம்பேட்ல இருந்து ஒருத்தர் வந்து நெல்லை மாவட்டத்துக்கு போறாங்கன்னு வச்சுக்காங்களேன், ஒரு பஸ், அந்த பஸ்ல ஒரு 55-60 பேர் போறாங்க அப்படின்னா, அந்த பஸ்ல ஒரே ஒரு கிருமி தான் உங்களுக்கு தேவை. அந்த பஸ்ல இருக்கிற 60 பேருக்கும் அது பரவும், அதை தவிர அவங்க ஊர்ல போய் பரப்புறதுக்கு. இது வந்து சொல்லி இல்ல வந்து ஒரு டாக்டரோ இல்ல யாரோ ஒருத்தர் மருந்து கொடுத்தோ தீர்வு காணக்கூடிய ஒரு விஷயமே அல்ல. 21 நாள் எல்லாரும் அவங்கவங்க மூடின்னு வீட்டில் உக்காந்தாங்கன்னா இதோட சைஸும் ப்ரொபோர்ஷனும் குறையும், டாக்டர்ஸால மேனேஜ் பண்ண முடியும், அண்ட் போக போக இதை அப்படியே கட்டுப்படுத்த முடியும். இதுதான் ஒரே சொல்யூஷன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். இதை மற்றவங்கெல்லாம் எப்படி இப்படி பார்க்குறாங்கன்னு எனக்கு தெரியல, பட் இது ஒரு தலைமுறையான விஷயம், தலைமுறைக்கான விஷயம். நம்மளோட அடுத்த தலைமுறைக்கு நம்ம நிஜமாவே அக்கறை எடுத்துட்டோம் அப்படின்னா, இந்த 21 நாள் இல்ல, 1 வருஷம் கூட நம்ம வீட்டில் உட்கார்றதுக்கு தயாரா தான் இருக்கணும். ஏன்னா இன்னைக்கு நம்ம இருக்கிற காலகட்டமும் சரி சூழலும் சரி அப்பேற்பட்டனானது. நிறைய விஷயத்த நம்ம சீரியஸா எடுத்துக்கிறோம், ஆனா 3 வேளை அன்னன்னைக்கு சம்பாதிச்சு தட்டுல சோறு போடணும்னு நினைக்கிற ஒரு அத்தியாவசிய தொழிலாளிக்கு இது எவ்வளவு கஷ்டமான ஒரு நிலவரம்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அதுக்கும் மேலானது, இது உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம். உங்க வீட்டில் இருக்கிற ஒரு பெற்றோரோ இல்ல ஒரு குழந்தையோ பாதிக்கப்படக்கூடாது என்றால், பாதிக்கப்படுறதுங்கிறது ரெண்டு, அவங்க உங்க கண்ணு முன்னாடி உங்களாலேயே அவங்கள பறி கொடுக்க கூடாது என்றால், தயவு செய்து உங்களை எல்லாரையும் கெஞ்சி கேட்கறேன், தயவு செய்து வீட்டில் இருங்க. அவர் எல்லா விதமான ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்து பரிசீலனை பண்ணதுக்கு பிறகு இந்த 21 நாள் லாக்டவுன் போட்டிருக்காரு. இதுல வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி, இந்த 21 நாள்ல வந்து நம்ம வேலைக்கு போயிடலாம். நம்ம அதாவது வந்து இது எப்படி என்ன கான்டெக்ஸ்ட் அப்படின்னா, நம்ம வந்து நான் வேலைக்கு போனோம், இன்னைக்கு நான் வேலைக்கு போனாதான் என்னோட மேனேஜர் சொல்லுவான், ஹெச்ஆர் சொல்லுவான், அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து நிறைய பேர் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து கேள்விப்பட்டேன். நம்ம இந்த பகுதியை கடந்து போகவே இல்லை அப்படின்னா நமக்கு வேலைன்னு ஒன்னே இருக்காது. அதுக்கு பின்னாடி நமக்கு அடுத்த தலைமுறைனே ஒன்று இருக்கிறது கஷ்டம். அவர் என்ன சொன்னார்னா, இந்த 21 நாள் நீங்க பிடிக்கலன்னா 21 வருஷம் பின்னாடி போயிடுவோம் அப்படின்னாரு. அந்த 21 வருஷத்துக்கான எக்ஸ்பிளனேஷன் தான் நான் கொடுக்கறது. அதாவது எப்படி பரவும் அப்படின்னா, நம்ம இதை ஒருத்தனை தேடி போகிறதுக்குள்ள அடுத்த 10 கம்ப்ளைண்ட் வரும். நம்ம ஊர்களில் இருக்கிற ஹாஸ்பிட்டலோ டாக்டரோ இப்பவே வந்து ஓவர் டைம் வேலை செய்யறாங்க, அவங்களால அந்த விதமான ரஷ், அதாவது என்ன சொல்றாங்கன்னா, உலக போர்லயே வந்து 10% தான் ஃபெட்டாலிட்டி ரேட்டுங்கிறாங்க. அதாவது வந்து உலக போருக்கு 100 பேர் போனா 10 பேர் இறந்து போவாங்க அப்படிங்கிறாங்க. இந்த கொரோனா வைரஸ்ல கடந்த 2 வாரத்துல இத்தாலியில 5000 பேருக்கு இந்த வியாதி வந்ததுன்னா 500 பேர் செத்து போயிருக்காங்க. இதனால என்ன அர்த்தம்னா, 5000 பேருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது 500 பேர் செத்து போறாங்க. அதை தவிர வெளியில இருக்கிற நிறைய பேர் நடபானும் டைம் பாம். இது நம்ம யாருமே ரியலைஸே பண்றது கிடையாது. அதான் என்னன்னா, நமக்கு வந்து முந்தானத்து வந்து கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்ல எல்லாம் அவங்கவங்க ஊருக்கு போறாங்களா. என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் சொன்னாரு, என்னன்னா, இதை சான்ஸா எடுத்து சார் எனக்கு காஃபு கோல்டுன்னு சொல்லி வீட்டுல உட்காடுறாங்க அப்படின்னாங்க. நான் சொன்னேன், காஃபு கோல்டுன்னு வீட்டுல உட்காந்தா அதோட அவங்க இந்த நாட்டுக்கு எந்த விதமான ஃபேவரும் செய்ய முடியாது, யாரும் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறதுக்கே இல்லை. இந்த கொரோனா வைரஸோட பியூட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 7-8 நாளைக்கு அது இருக்குங்கிறதே உடம்புல தெரியாது பல பேருக்கு, அவன் அவங்களோட இம்யூனிட்டியை பொறுத்தது. அந்த 7-8 நாளைக்கு அவங்களுக்கு இல்லைன்னு நினைக்கும் போது அவங்க ஆல்ரெடி ஒரு 100 பேர் 200 பேர் கொடுத்துருவாங்க அதை. ஏன்னா நமக்கு இல்லைன்னு நினைச்சு நம்ம டிராவல் பண்றோம். யோசிச்சு பாருங்க, சென்னை கோயம்பேட்ல இருந்து ஒருத்தர் வந்து நெல்லை மாவட்டத்துக்கு போறாங்கன்னு வச்சுக்காங்களேன், ஒரு பஸ், அந்த பஸ்ல ஒரு 55-60 பேர் போறாங்க அப்படின்னா, அந்த பஸ்ல ஒரே ஒரு கிருமி தான் உங்களுக்கு தேவை. அந்த பஸ்ல இருக்கிற 60 பேருக்கும் அது பரவும், அதை தவிர அவங்க ஊர்ல போய் பரப்புறதுக்கு. இது வந்து சொல்லி இல்ல வந்து ஒரு டாக்டரோ இல்ல யாரோ ஒருத்தர் மருந்து கொடுத்தோ தீர்வு காணக்கூடிய ஒரு விஷயமே அல்ல. 21 நாள் எல்லாரும் அவங்கவங்க மூடின்னு வீட்டில் உக்காந்தாங்கன்னா இதோட சைஸும் ப்ரொபோர்ஷனும் குறையும், டாக்டர்ஸால மேனேஜ் பண்ண முடியும், அண்ட் போக போக இதை அப்படியே கட்டுப்படுத்த முடியும். இதுதான் ஒரே சொல்யூஷன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். இதை மற்றவங்கெல்லாம் எப்படி இப்படி பார்க்குறாங்கன்னு எனக்கு தெரியல, பட் இது ஒரு தலைமுறையான விஷயம், தலைமுறைக்கான விஷயம். நம்மளோட அடுத்த தலைமுறைக்கு நம்ம நிஜமாவே அக்கறை எடுத்துட்டோம் அப்படின்னா, இந்த 21 நாள் இல்ல, 1 வருஷம் கூட நம்ம வீட்டில் உட்கார்றதுக்கு தயாரா தான் இருக்கணும். ஏன்னா இன்னைக்கு நம்ம இருக்கிற காலகட்டமும் சரி சூழலும் சரி அப்பேற்பட்டனானது. நிறைய விஷயத்த நம்ம சீரியஸா எடுத்துக்கிறோம், ஆனா 3 வேளை அன்னன்னைக்கு சம்பாதிச்சு தட்டுல சோறு போடணும்னு நினைக்கிற ஒரு அத்தியாவசிய தொழிலாளிக்கு இது எவ்வளவு கஷ்டமான ஒரு நிலவரம்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அதுக்கும் மேலானது, இது உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம்.
உங்க வீட்டில் இருக்கிற ஒரு பெற்றோரோ இல்ல ஒரு குழந்தையோ பாதிக்கப்படக்கூடாது என்றால், பாதிக்கப்படுறதுங்கிறது ரெண்டு, அவங்க உங்க கண்ணு முன்னாடி உங்களாலேயே அவங்கள பறி கொடுக்க கூடாது என்றால், தயவு செய்து உங்களை எல்லாரையும் கெஞ்சி கேட்கிறேன், தயவு செய்து வீட்டில் இருங்க. நன்றி, தேங்க்யூ.